ஹாய், திஸ் இஸ் ஹுசைன் ஃப்ரம் சேரன் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர், நமக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு இருக்கிற ஒருத்தர்கிட்ட எப்படி நம்ம ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது, ஆர் எப்படி நம்ம தனதானே போய் பேச்சுவார்த்தை கொடுக்கறது, பேச்சு கொடுக்கறது, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அல்லது ஒரு நெட்ஒர்க்கிங் மீட்டிங்கு போகிறோம், இந்த மாதிரி ஏதாவது இடத்துல போகும்போது எல்லாருமே ஒரு இடத்துல குரூப்பாக நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, நாம் மட்டும் தனியாக நின்று பராக் பார்த்துட்ருப்போம். ஸோ இந்த டைமில் யாருக்கிட்ட நம்ம பேசினா ஒரு ஜெல்லானா அப்படி நம்ம அதுக்கேற்ற மாதிரியே போகலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மென்டாலிட்டி இருக்கும், தனிமையாக நின்றுருப்போம். ஸோ ஒரு ஆக்வார்ட்னஸ் நமக்கு நார்மலாகவே இருக்கும். ஸோ இதை எப்படி போக்குறது அப்படிங்கிறத ஒரு 3 ஈஸி ஸ்டெப்ஸ் மூலமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ 3rd ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸில் நம்மளை மாதிரியே யாராவது ஒருத்தர் தனியாக நின்றுட்டுருப்பார், நம்மளை மாதிரியே டென்ஷனாக யார் கூடயோ பேசாமல் தனியாக நின்றுருப்பார். ஸோ அவர் தான் நமக்கு சரியான தோணை. ஸோ நான் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா, அவங்கக்கிட்ட போய் செல்ஃப் இன்ட்ரடியூஸ் ஆகி பேசிக்கிறது. ஸோ இதுதான் நம்பர் 1. ஸோ செல்ஃப் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஒரு முக்கியமான விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. போல்ட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் போன உடனே ஒரு ஃபோர்ஸில் போய் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் காம் அண்ட் ரிலாக்ஸாக போய் நம்மளை நாம இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டாலே போதும், கான்வர்சேஷன் அந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆஸ்கிங் ஃபார் அ ஒப்பீனியன். நம்ம யார்கிட்டயாவது பேச போகிறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் எடுத்து நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பேசணும்னு தெரியாமல் ஒரு வெற்றிடம் இருக்கும், அந்த இடத்துல ஒப்பீனியன்ஸ் கேட்கலாம். இந்த ஹோட்டலில் உணவு எப்படி இருக்கும், ஆர் இதை நான் சாப்பிடணும், இது இங்கே இந்த ஊரில் எங்கே கிடைக்கும், ஆர் இந்த மாதிரி ஒரு துணி வாங்கணும் அது எங்கே கிடைக்கும், இந்த ரோட் மூலமா போனால் இந்த வழி எப்படி போய் சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட ஒப்பீனியன்ஸ் கேட்கறது. ஸோ ஒன்ஸ் நம்ம ஒப்பீனியன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த கான்வர்சேஷன் இன்டு டூ அப்படின்னு கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பேசணுங்கிற அவசியம், அதை பற்றி நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இருக்காது. 2nd முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கான்வர்சேஷன்ஸில் நாம் வந்து முதல்ல என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது என்றைக்குமே முக்கியமான விஷயம் கிடையாது. நம்மளுடைய நிறைய நண்பர்கள், அதாவது இதுக்கு முன்னாடி அறிமுகமே இல்லாமல் நமக்கு நிறைய நண்பர்கள் வந்திருப்பாங்க. ஸோ இந்த நண்பர்களை நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனோம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பேசணும் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பேசுகிறோங்கிறது முக்கியமான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்ன இருக்குன்னா, யார்கிட்டயாவது நம்ம பேசும்போது காம்ப்ளிமெண்ட் அண்ட் அ க்வெஸ்சன். இந்த ஷூ நல்லா இருக்குது, எங்கே வாங்கினீங்க? ஓ, இந்த கோட் நீங்கள் போட்டிருக்கிற கோட் சூப்பராக இருக்குது, இது எங்கே வாங்கினீங்க? ஸோ ஒரு காம்ப்ளிமெண்ட், நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு புகழ்ச்சி செஞ்சுட்டு அது கூட ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கான்வர்சேஷன் ரொம்ப ப்ரொலாங்காக போகும். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த கான்வர்சேஷன் ஒரு நட்போடு முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸையும் நாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போதோ, ஒரு பார்ட்டிலையோ, ஒரு மேரேஜ்லேயோ, ஒரு நெட்வொர்க்கிங் இவெண்ட்லேயோ போகும்போது இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் நம்ம எந்த ஒரு இடத்துலையும் தனியாக நின்று ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சேரன் அகாடமி. ப்ளீஸ் ஹிட் த பெல் ஐகான் ஃபார் நோட்டிஃபிகேஷன்ஸ். பாய்.